வணக்கம் டிசிஆர் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நூல் பரோட்டா செய்ய போறோம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நூல் பரோட்டா எப்படி செய்யறதுங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதோட தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவை பிசைஞ்சாச்சு. இந்த மாவை 40 நிமிஷம் ஊற வைங்க. 40 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவை எடுத்து உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. உருண்டையாக உருட்டி வச்சாச்சு. சப்பாத்தி தேய்கிற பலகையில் உருண்டையை வச்சு சப்பாத்தி மாதிரியே தேய்ச்சிக்கோங்க. ஒரு கத்தியை வச்சு இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதே மாதிரி சுருட்டி வச்சுக்கோங்க. சுருட்டி வச்ச பரோட்டா மாவை கையில் தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் தவாவை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. தட்டி எடுத்து வச்ச பரோட்டாவை தவாவில் போடுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். வேக வச்ச பரோட்டாவை எல்லாத்தையும் அடுக்கி தட்டுங்க. இப்போ சூப்பரான நூல் பரோட்டா ரெடி ஆகிருச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.